ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு டாபிக் பற்றி பார்க்க போயிடும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 11,75,000 அமுதவாணன் வந்து பார்த்தீங்கன்னா பணப்பட்டி எடுத்துட்டாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஃபீலிங் ஆகி போச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் நான் வந்து கப் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன், பட் இந்த இடத்துல நான் வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜ் போக முடியாது அப்படிங்கிறது எனக்கு க்ளீனாகவே தெரியுது. வெளியே இருக்க வந்தவங்க வந்து சொன்ன விதமாக இருக்கட்டும், ஃபேமிலி ரவுண்டில் சொன்ன விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பாதிச்சிருச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் வெளியே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அழுக ஆரம்பித்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமன் வந்து உட்காந்துட்டு அவருடைய கண்ணீரை வந்து துடைப்பதாக இருக்கட்டும், அவரும் வந்து எமோஷனல் ஆயிடுறாரு. நீங்கள் வந்து கண்டிப்பாக வெளியே ரீச் ஆகிருப்பீங்க அமுதவாணன், நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ எல்லாத்துக்கும் இந்த ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும், நீங்கள் கண்டிப்பாக மனசை பிடிச்சிருப்பீங்க வெளியே இருக்க மக்கள் மனசை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் கூட இருந்த டைமில் நான் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி விக்ரமனும் வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் அமுதவாணனும் அழுவ ஆரம்பிச்சு ரொம்ப எமோஷ்னலான ஒரு எபிசோடாக வந்து கண்டிப்பாக போயிடுச்சு அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து அவர் எடுத்துகிட்டு வெளியே போகும்போது அசீமும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாரு. இதில் என்ன இதுனா, ஒருத்தவங்க வந்து அழுகுறாங்க அப்படிங்கிறப்ப டக்குன்னு வந்து உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் வந்து ஒரு கட்டி பிடிச்சிட்டு அழுவாதீங்க விக்ரமன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் கொடுத்த ஒரு தோல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அசீம் தான். ஸோ இந்த குவாலிட்டி ஏன் மிச்சவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வேடிக்கையாக இருக்குது. என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு வேடிக்கையாக இருக்குது. ஸோ அது மட்டும்தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கடுத்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேசணும். இந்த போர்ஷன் முடிஞ்ச பிறகு உண்மை அப்படிங்கிறது வெளிவந்துருச்சு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு டாபிக். நிறைய பேர் நிறைய கம்பு சுற்றிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அசீம் வந்து காண்டம் கேட்டார் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போது அதற்கான பதில் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் என்ன கேட்டாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு ஷெரீனா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ப்ரொஃபைலில் போய் கேட்டுட்டு அவங்க அதுக்கு பதில் சொன்ன இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவர் சிகரெட் கேட்டார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ இதை காரணம் காட்டி அசீம் அப்படின்ற ஒருத்தனை எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணாங்க. ஸோ உண்மை தெரியாமல் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை பார்த்து அடிக்கிறது அப்படிங்கிறது என்ன நியாயம் அப்படிங்கிறது தெரில. இப்போ கூட அசீமுடைய பாசிட்டிவ்ஸ் வந்து யார் கண்டுக்கும் தெரிய மாட்டேது, எல்லாத்துக்கும் அசீமுடைய நெகட்டிவ்ஸ் தான் அப்படிங்கிறத போட்டு அவர் அப்யூசரு அது இதுன்னு சொல்லி அடிச்சிட்ருக்காங்க. ஸோ பார்க்கும் பொழுது வேதனையாக தான் இருக்குது. ஆனால் மக்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அறம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது தெரியுமா, அது வந்து யார் பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அசீம் பக்கம் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து நீங்கள் ஏன் உண்மை பக்கம் நிற்க மாட்டீங்க, இந்த வட்டம் நீங்கள் உண்மை பக்கம் இல்லை, இந்த வட்டம் நீங்கள் ஃபேக்கான ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஆச்சு ஊச்சுன்னு சொன்னால் கூட, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அறம் அப்படிங்கிறது வந்து அது அசீம் தான். அதை நான் வந்து பல தடவை சொல்லியிருக்கேன். விக்ரமன் ஃபேக் அப்படின்றதற்கு ஏகப்பட்ட ஆதாரங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ அது வந்து யாருக்கும் அது புரியாது, புரிஞ்சாலும் அது வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டானுங்க அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஷெரீனா இப்போ வந்து ப்ரூவ் பண்ணாங்க தெரியுமா, அந்த மாதிரி எவன் ப்ரூவ் பண்ணாலும் அதை வந்து முட்டு கொடுத்து தான் இருப்பாங்க. இன்னும் கூட சொல்லுவானுங்க, இல்லை இல்லை சரினா சொன்னால் நான் நம்ப மாட்டேன், எனக்கு வந்து இன்னும் அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி கூட்டங்கள் மத்தியில் நம்ம வந்து இப்படி வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ எப்பனாலும் சரி பொலிட்டிக்கல் பவரா மக்கள் பவரா அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ எல்லோரும் வந்து சொல்கிறானுங்க அந்த பிஆர் அப்படின்ற மாதிரி அப்படியே வச்சுக்கோங்கடா. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய ஆணிவேர், அது எப்பயுமே எனக்கு தெரியும். என் ஸ்டைல் ஆஃப் வியூவும் எல்லாத்துக்குமே புரியும், நான் எப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறதும் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சில பேர் போயிட்டாங்க அப்படின்றதற்காக உண்மை வந்து தோத்துருச்சு அப்படிங்கிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் உண்மை கண்டிப்பாக வெல்லும், அசீம் கண்டிப்பாக மக்கள் நாயகனாக வெல்வான் அப்படிங்கிறதுல நான் இப்பயும் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஏன் வந்து நீங்கள் ஒரு ஒருத்தருக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க, இந்த விதம் வந்து இவருக்கு ஓட்டு போட கேட்க மாட்டீங்க, ஏன் வந்து ஓட்டு போட சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்து வந்துச்சு. ஸோ அதற்கு பதில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாரும் சேர்ந்து ஒருத்தன் அடிக்கும் பொழுது எனக்கு நான் அசீம் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நான் என்ன தான் பார்க்குறேன், ஏன்னா நானும் அவ்வளோ தூரம் வந்து அடிபட்டு தான் வந்து வந்திருக்கேன். ஸோ எல்லோரும் அடித்து காலி பண்ணும் பொழுது அட்லீஸ்ட் அவனுக்கான ஒரு ஆதரவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். உண்மையான மக்கள் பவர்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக காட்டி ஆகணும். பொலிட்டிக்ஸ் பண்ணுறவங்க பொலிட்டிக்ஸ் வந்து வெளியே பண்ணட்டும், எப்படினாலும் பண்ணட்டும், இந்த ஷோவில் அது கண்டிப்பாக நடக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட்டு. ஸோ மக்கள் நாயகன் அசீம் கூடிய விரைவில் வெற்றி, இன்னொரு ஒரு நாள் தான், நாளைக்கு நைட்டு தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக உண்மை வெல்லும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஓகேவா. ஸோ அதுக்காக விக்ரம ஜெயிச்சிட்டாருனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா நான் பல தோல்விகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அசீம் இன்னு அவ்வளோதான், ஓகேவா. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். குட் பை.